இல்லைன்னா இப்போ உடனே எடுத்தாக்கா நல்லா ரிசல்ட் இருக்காது சார். அது நல்லா ஊறும் போது அதோடைய தன்மை எசன்ஸ் இன்னும் இறங்கும். இப்போ ஏற்கனவே இறங்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, எண்ணெய் போடும் போது ஒரு கலரில் ஒயிட் கலர், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் அதோடைய எசன்ஸ் இறங்கிட்டே இருந்தது. இன்னும் நீலாவரி, மருதாணி, கரிசலாங்கனி எல்லாம் வந்து உங்களுக்கு சரியான அளவு பார்த்தீங்களா, இது எப்படி நொச்சி தும்பை தூது ப்ளஸ் வந்து நந்தியாவட்டம், இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யணாக்கா, சளி பிரச்சனை இருக்கிறவங்க, கோல்டு நம்மக்கிட்ட சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்கெல்லாம் வாங்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இது இது போடும்போது, ஏன்னா ஆர்கானிக் எப்பயுமே கொஞ்சம் சளி பிடிக்கும். நம்ம இது மாதிரி சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நொச்சி தும்பை தூது துளசி வெத்தலை இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சளி பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுக்கும். கோல்டாக இருக்கிறவங்க வந்து 10 சொட்டு ஒவ்வொரு நாள், அதாவது வந்து வாரத்தில் 2 நாள் தலை குளிங்க சீக்காயை போட்டு, மீதமுள்ள 5 நாள் வந்து 10 சொட்டு 10 சொட்டு நீட்டு 5 நாள் பயன்படுத்தணும். நல்ல ரிசல்ட் வந்திருக்குன்னு ஃபோன் பண்ணியே சொல்லியிருக்காங்க, நேரில் வந்து சொல்லியிருக்காங்க, நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பார்க்கக்கூடியது அதாவது பிளாக் காயில் பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். என்ன காரணம்னா ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. ட்ரெண்டியாக போகிறதுக்கு காரணமே வந்து நல்லா இருக்குது ரிசல்ட்ன்ற ஒரு விஷயந்தான், ஓகேங்களா? ஸோ இந்த ஆயில் தான், ஓகேங்களா? நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. ஸோ இந்த ஆயிலோட ரிவ்யூ மட்டும் இல்லாமல் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க கூட நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. ஸோ இந்த பிளாக் ஆயில் ட்ரெண்டியான ஆயில், இதனால் நமக்கு என்ன யூஸுங்க? இதனால் வந்து நீங்கள் நான் அதுதான் சீயக்காய் பவுடர் நம்ம கொண்டு வந்தோம். நான் வந்து சீயக்காய் பவுடர் வந்து டே பை டே ஃபாலோ பண்ண சொன்னேன். அது மாதிரி முடியல எங்களால், ஏன்னா ஆஃபீஸ் போகிறோம், ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னாங்க. வேறு எதுனா கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னாங்க. அப்போ நம்ம ஆயில் கொண்டு வந்தோம். இப்போ சீயக்காய் பவுடர் வந்து வாரத்தில் 2 நாள் போட்டு தலைக்கு குளிக்கணும். மீதமுள்ள நாளில் இப்போ கோல்டாக இருக்கிறவங்க வந்து 10 சொட்டு ஒவ்வொரு நாள், அதாவது வந்து வாரத்தில் 2 நாள் தலை குளிங்க சீக்காயை போட்டு, மீதமுள்ள 5 நாள் வந்து 10 சொட்டு 10 சொட்டு நீட்டு 5 நாள் பயன்படுத்தணும். 2வது வாரம் வந்து 20 சொட்டு ஆக்கிக்கும். அப்படி படிப்படியாக போங்க. ஆர்கானிக்கு படிப்படியாக போகும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நிறைய பேர் வந்து நல்ல ரிசல்ட் வந்திருக்குன்னு ஃபோன் பண்ணியே சொல்லியிருக்காங்க, நேரில் வந்து சொல்லியிருக்காங்க, நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இதுதான் விஷயம், ஓகேங்களா? ஸோ ஓவரால் நாங்கள் சொல்லிட்டோம், பட் இருந்தாலும் என்ன உள்ளே போட்டிருக்காங்க, என்ன இன்க்ரீடியன்ஸ், இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கே, இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னென்ன போடுறாங்கன்னு பார்த்துட்டு, அதாவது ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றேன், இவங்க யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய், ஓகேங்களா? ஸோ அது கூட சல்ஃபர் ஃப்ரீ தான், ஓகேங்களா? ஸோ எங்கேயுமே போய் வாங்குறதெல்லாம் கிடையாது, சல்ஃபர் ஃப்ரீயில் வந்து இவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நிறையா வள வளன்னு பேசாமல் ப்ரிப்பரேஷனுக்கு போயிடும், ஓகேங்களா? போயிடலாங்களா? இப்போ பாருங்கள், நீங்கள் சீயக்காய் பவுடர் பார்த்தீங்க, இது வந்து 50 லிட்டர் கருப்பு தேங்காய் எண்ணெய், அதாவது சல்ஃபர் இல்லாத கொப்பரையில் நம்ம எடுக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய். அதை வந்து இரும்பு கடாயில் ஊற்றிருக்கேன். எதனால இரும்பு கடாயில் ஊற்றி நீங்கள் எண்ணெயை தயாரிக்கும் போது தான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ சின்ன நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள், எண்ணெய் கொதி வந்திருக்குங்களா? நல்லா கொதி வரும்போது தான் இந்த சின்ன வெங்காயம் பாருங்கள், சின்ன வெங்காயம் போடலாம். சல்ஃபர் இல்லாத கொப்பரிலேருந்து எண்ணெயை ஆட்டி எடுத்து 50 லிட்டர் இது இரும்பு கடாயில் ஊற்றிருக்கேன். நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்தவுடனே நான் வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் தான், பெரிய வெங்காயம் போடக்கூடாது. தலைக்கு எண்ணெய்க்கு வந்து சின்ன வெங்காயம் போடும்போது தான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஏன் இது நல்லா ஊற வச்சுருக்கேன், நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெந்தயம் ஊறும் போது இங்கே பாருங்கள், வெந்தயம் எப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா வெந்தயத்தை அப்படியே நீங்கள் போடும்போது என்னாகனாலும் செவந்து போயிடும், ரிசல்ட் கொடுக்காது. வெந்தயம் எதுக்கு போடுறோன்னா முடி கொட்டுறதை நிறுத்தும், ரொம்ப அதிகமான ஹீட் பாடி. நான் ஏற்கனவே சீயக்காய்க்கு சொல்லியிருப்பேன், நிறைய டிரைவருங்க தான் நம்மக்கிட்ட வாங்குறாங்கன்னு. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஹீட் பாடி தான், டிரைவருங்க நிறைய ட்ராவல் போயிட்டே இருப்பாங்க, ஹீட் பாடி தான். இந்த வெந்தயமும் இந்த சின்ன வெங்காயமும் வந்து அவங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. குளிர்ச்சி, இது நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வெந்து வேகிறதுனால தான் பாருங்கள், வெங்காயம் போட்டவுடனே மேலெல்லாம் வந்து பாருங்கள், மேலெல்லாம் வெங்காயம் சின்ன வெங்காயம்லாம் வந்திருக்கு பாருங்கள், இதெல்லாம் வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து 1 மணி நேரம் நல்லா வெந்தயத்தை 50 லிட்டர் எண்ணெய்க்கு நல்லா வெந்தயத்தை 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை தான் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், வெங்காயத்துக்கு அடுத்தது சின்ன வெங்காயத்துக்கு அப்புறம் இந்த வெத்தியத்தை போடுறேன்.
பொருள் அளவு. ஆர்கானிக்கு எப்பயுமே வந்து நீங்கள் அதிகமாகவும் ஆகக்கூடாது, அதிகமானாலும் பிரச்சனை தான், குறைவாக இருந்தாலும் ரிசல்ட்டு தராது. அதனால் எந்தெந்த அளவு போட்டாக்கா நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்குமோ அந்த அளவுக்கு நம்ம போடணும். இந்து வருது, சின்ன வெங்காயம் போட்டோம், இப்போ வந்து வெந்தயம் போட்டிருக்கேன். இது ரெண்டும் நல்லா வெந்து வரும். முதல்ல நம்ம போடுறதே அதுதான், வெங்காயம்லாம் நல்லா வெந்து வரணும், நல்லா வெந்து வரும். இது வந்து கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தில் வந்து எப்படி சின்ன வெங்காயத்தில் நிறைய மருத்துவ குணம் இருக்கோ அதே மாதிரி கருஞ்சீரகத்தில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நிறைய எல்லாத்துக்குமே, அதாவது வந்து கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுறதுக்கும் கருஞ்சீரகம் பயன்படுத்துகிறாங்க, சுகருக்கு, எல்லாத்துக்குமே. ஆனால் இப்போ நம்ம தலைமுடிக்கு போகிறோம். தலைமுடி எது போடும்போது இது வந்து முடி கொட்டுறது, முடி வளர்ச்சிக்கு மாத்திரம் இல்லாமல் இந்த வெள்ளை முடி கருப்பாகும்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதெல்லாம் இதெல்லாம் போடும்போது தான் வெள்ளை முடியை கருப்பாகி. இந்த முழு நெல்லிக்காய் கேட்கலாம், ஏன் காய வச்சது போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம். பச்சையாக போட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், புளிப்பு தன்மை எடுத்துப்போம். அதனால தான் நம்ம வந்து என்ன செய்கிறோன்னாக்கா இந்த மாதிரி காஞ்சதை போடுறோம். நம்ம புளிப்பாக இருக்க புளிப்பு தன்மை எடுத்துட்டாக்க கொஞ்சம் ரிசல்ட் நல்லா இருக்காது. நம்மக்கிட்ட வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வாங்குகிறாங்க. இது வந்து வெட்டி வேர், நான் சீயக்காலையும் போட்டிருப்பேன், இதுலேயும் வந்து நான் வெட்டி வேர் போடுறேன். பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்குது. சிலது வந்து முதல்லையே போட்டணும், இந்த சின்ன வெங்காயம், வெந்தயம், இந்த நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய், காஞ்ச நெல்லிக்காய், வெட்டி வேர், இதெல்லாம் வந்து முதல்லையே கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து வரும்போது தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா கொடுக்கும். கரும்புலா போடுறேன், இதுவும் வெள்ளை முடியை வந்து கருப்பாக்குறது. வெள்ளை கரும்புலா போட்டிருக்கேன் வெள்ளை முடியை கருப்பாக்குறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சீயக்காய் எல்லாமே காஞ்சுதான் காமிச்சிங்க, இலைகள்லாம் இதுலனா பச்சை பசேல்னு இருக்குது அப்படின்னா எண்ணெய்க்கு வந்து நம்ம வந்து இலையாக தான் போடணும், அதாவது காய வச்செல்லாம் போடக்கூடாது. இது வந்து நீலாவுரி, இப்போ போட்டது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி, நீலாவுரி, முருங்கை இலையும் வந்து இரும்பு சக்திக்குள்ளது. நம்ம இதுலேயும் போடுறோம், முடி வளர்ச்சிக்கும் நல்லது. துளசி போடுறேன், துளசியும் முடி வளர்ச்சிக்கு, சளி. இது வந்து வெத்தலை ஏன் போடுறீங்க அப்படின்னா, வெத்தலை வந்து நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து கோல்டு உள்ளவங்க வாங்குறாங்க, அப்படி வாங்குறவங்களுக்கு நம்ம இந்த வெத்தலை நொச்சி போடுவேன். இப்போ வெத்தலை நொச்சி, நந்தியாவட்டம் பூவு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன செய்யணும், வெள்ளை முடி சளியை வந்து, கோல்டு இருக்கு இல்லைங்களா உடம்பு, அவங்களுக்கெல்லாம் வந்து சளி தொல்லை இருக்காது. இது கூடுமானம் மட்டும் கோல்டு ஆகாமல் பாதுகாத்துக்கும். கருவேப்பிலையும் உங்களுக்கு வந்து என்ன செய்யணும், வெள்ளை முடியை வந்து கருப்பாக்கக்கூடியது. முடக்கத்தாங்கீரை, முடக்கத்தாங்கீரையும் உடம்புக்கு வந்து நல்லது, அதாவது வந்து சளி பிரச்சனை தீர்க்கக்கூடியது, தலைமுடிக்கும் நல்லது. தூதுவலை, தூதுவலை எதுக்குன்னா அதான் சொன்னேன் இல்லைங்களா, தூதுவலை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி இலை, வந்து தகரையில் போட்டிருக்கேன் பாருங்கள். அள்ளி வர கற்றாழை, கற்றாழை போகிற கற்றாழை முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. நந்தியாவட்டம் பூ போடுறேன், நந்தியாவட்டம் பூ எதுக்குன்னா நான் சொல்கிறேன் இல்லைங்களா, உடம்பு குளிர்ச்சி, கண் வந்து எரியாது, தலைமுடி பிரச்சனைக்கும் நல்லது. பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, செம்பருத்தி பூ போடுறேன், செம்பருத்தி பூ உங்களுக்கு வந்து முடி வளர்ச்சிக்கு, முடியை வந்து கருகரு பார்க்குறதுக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சரிங்களா. ரோஜா பூ முடி வளர்ச்சிக்கும் நல்லது. இந்த ரோஜாவை வந்து தண்ணியை ஒரு ரெண்டு டம்ளரை ஊற்றி ஒரு டம்ளர் ஆக்கி அதை வந்து வடிகட்டி குடிச்சிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு பித்தம் இருந்தாக்கா சரி பண்ணும். இப்போ இதில் போடுறதுக்கு வந்து முடி வளர்ச்சிக்கு மாத்திரம் இல்லை, வாசனைக்கு போட்டிருக்கோம், நல்ல ரிசல்ட்டு. இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியான அளவு பார்த்திங்களா, இது எப்படி கொதி வருது பாருங்கள். மீதியெல்லாம் பவுடராக்கி போடுறேன். இது வெந்து வரும்போதே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலரு நிறத்தை அந்த சாரெல்லாம் இறங்கும், இந்த இலைகளுடைய தன்மைலாம் வந்து என்ன செய்யுதுன்னா உங்களுக்கு இறங்கும். இறங்க 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 என்ன ஆகுதுன்னா அது உங்களுக்கு அப்போ தான் ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். சரியான அளவுக்கு பதம் வந்தவனை தான் இறக்கணும், டக்குன்னுலாம் வந்து இறக்கிட முடியாது. அதே மாதிரி ஒரு பக்குவம் வரும், நல்ல ஒரு அளவுக்கு வெந்து வரும், வெந்து முக்கால்வாசி வெந்து வந்தவுடனே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு தட்டு போட்டு மூடிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், நல்லா அந்த தட்டு போடும்போது அந்த ஹீட்லேயும் கொஞ்சம் வெந்துடும். வெறும் போது பாருங்கள் இப்போ கலரை கலரை கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் மாறுது பாருங்கள். மருதாணி போடுறேன்,
கொஞ்சம் கொஞ்சமாக கலரை மாற்றிக்கிட்டே இருக்கும். இந்த கரும்புலாம் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் வெள்ளை முடியை. இப்போ கூட நம்ம வரும்போது நம்ம வண்டியில் வந்துகிட்டே இருந்தோம் இங்கே எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்காக. அப்போது ஃபோனில் வந்து ஒரு டீலர் பேசிகிட்டு இருந்தார், இது இந்த எண்ணெயை வாங்கி முடி கருப்பாக இருக்குது, அஞ்சு பேர் வந்து சொன்னாங்க நம்மக்கிட்ட, ஃபோன் பண்ணி திருப்பி கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு அப்படின்னு டீலர் சொன்னாங்க. சீயக்காலையும் நல்ல ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப கேட்டுகிட்டே ரொம்ப சந்தோஷமாக தான் வந்துட்டு இருந்தோம் நானும் பையனும். பாருங்கள் எப்படி கொதி வருது பாருங்கள். ஆவாரம் பூ போட்டிருக்கேன், இது வந்து நீலாவுரி. நீலாவுரி வந்து மழை அதனால் வந்து ரொம்ப இலை கிடைக்கல, கிடைச்சவரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. சரி, ப்ளஸ் வந்து நம்ம பவுடர் ஆக்கி வச்சோம் அந்த இலைங்களை. முன்னாடியே வாங்கி வச்சது கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் கட் பண்ணி வைங்கன்னு சொன்னேன், கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அதையும் போட்டு சரியான அளவு போட்டு கலந்துருக்கேன். எல்லாமே சரியான அளவுக்கு இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கு, ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. நான் முதல்ல போடும்போது எண்ணெய் எப்படி இருந்தது இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா கலர் பாருங்கள். இன்னும் இது கொதிக்க கொதிக்க என்ன ஆகுன்னா ஆஃப் பண்ணிட்டேன், அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு மாறி இருக்குங்களா. தட்டு போட்டு மூடிடுவோம், மூடிடுங்கண்ணா, தட்டு போட்டு மூடிடுவோம். இது தட்டு போட்டு மூடிட்டு மூணு நாள் கழித்து தான் நம்ம வந்து இந்த எண்ணெயை எடுப்போம். எடுத்து சரியான அளவு, அரை லிட்ரு, ஒரு சிலர் ஒரு லிட்ரு கேட்பாங்க, இது வந்து மூடிடுங்க. இதோட மூணு நாள் கழித்து தான் நாங்கள் எடுப்போம். எடுத்து சரியான அளவு, அரை லிட்ரு கேட்பாங்க, ஒரு லிட்ரு கேட்பாங்க. எல்லா தமிழ்நாட்டுக்குள்ளே வெளிநாடு எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க. மலேசியாவில் நம்மளுடைய டீலர் இருக்காங்க, அவர் பேர் முத்து. நம்ம வந்து வீடியோவில் நீங்கள் அவருடைய நம்பரை பார்த்துக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளனா எங்கிட்ட கேளுங்க, வெளிநாடுனாலும் எங்கள் நம்மக்கிட்ட சொல்லும் போது நம்ம வந்து உங்களுக்கு கொரியர் அனுப்பிட்டு தான் இருக்கிறோம். வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் போட்டுட்டு ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டிங்கனாக்கா நம்ம அனுப்பி வைக்கிறோம். நம்ம ஷாப்புக்கு வந்து வாங்குறதுனா ரெட்டேரி சென்னையில் ரெட்டேரி சிக்னல் வந்துட்டு குளத்தூர் போகிற வழியில் நம்மளுடைய கடை இருக்குது, அங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டு சொல்லியிருப்பேன். டே பை டே ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாள் சீயக்காய் போடுங்க, மறுநாள் தேங்காய் போடுங்க, மறுபடியும் சீயக்காய் போடுங்க, அப்படி நீங்கள் அதாவது வந்து ரிசல்ட்டு வந்து ஹேர் ஃபால் இருக்கிறவங்க ஒன் மந்த்துக்கு அந்த மாதிரி பயன்படுத்துங்க, டேண்ட்ரஃப் இருக்கவங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், ஹேர் க்ரோத் வேணால் 3 மந்த்து ஃபாலோ பண்ணுங்கள் டே பை டேன்னு சொல்லியிருப்பேன். அப்போ நிறைய பேர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, எங்களால் நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம், ஹெல்த்து ப்ராப்ளம் இருக்குது, அதனால் டே பை டே எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது, வேறு எதுனா சொல்லுங்கள் அப்படின்னும்போது சரிங்க, என்ன அதுக்கு தான் எண்ணெயே கொண்டு வந்திருக்கு. சீயக்காவை வாரத்தில் 2 நாளத்தை போட்டு தலைக்குளிங்க, மீதமுள்ள நாள் இந்த பிளாக் ஆயிலை பயன்படுத்துங்க. அதாவது வந்து ஹீட் பாடி இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு பயன்படுத்தலாம், கோல்டு இருக்கிறவங்க மாத்திரம் வாரத்தில் 2 நாள் தலைக்கு குளிங்க சீயக்காய் போட்டு. மீதமுள்ள 5 நாள் வந்து 10 சொட்டு, ஒரு நாளைக்கு 10 சொட்டு, 5 நாளைக்கு 10 சொட்டாக பயன்படுத்துங்க. ப்ளஸ் வந்து 2வது வாரம் வந்து ஒரு வாரம் அப்படி பயன்படுத்துறீங்க, 2வது வாரம் 20 சொட்டாக்குங்க. அது அவ்வளோதான், படிப்படியாக போகும்போது எதுக்கு அப்போ எதனா ஆகுமானா எதுவும் ஆகாது, கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா இது ஆர்கானிக். அதனால தான் நம்ம வந்து சொட்டாக சொல்கிறோம், மொத்தமாக ஊற்றி தேங்காய் மாதிரி பயன்படுத்தாமல் சொட்டு சொட்டாக போங்க, நல்ல ரிசல்ட் கொடுங்க, நல்ல ரிசல்ட்டு.